பிரம்மா குரூர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரத் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருவே நமக. எல்லாம் வெல்ல பரம்பொருளை மனதில் அமைத்து கொண்டு எனது பெற்றோர்னதும் குருநாதருடைய பாதங்களை பணிந்து கப்பிட்டல் தொலைக்காட்சி நேயர்களை இறை வணக்கத்தினூடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் நேற்றைய தினம் எமது சிந்தனையிலே இந்த விளக்கேற்றுதல் என்பது மிக முக்கியமானதாக அமைந்திருக்கின்றது. ஒரு குடும்ப விளக்காக ஒரு பெண் அமைந்திருக்கின்றால் குடும்ப விளக்கு ஏற்றுவதாக மணமகள் வீட்டுக்கு வருகின்றாள் என்ற ஒரு செய்தியை நாம் நேற்று பார்த்தோம். எனவே இந்த மணமகள் வீட்டுக்கு வருகின்ற பொழுது இரு கரங்களாலும் அந்த விளக்கினை ஏந்தி வருகின்றாள். ஏந்தி வந்து அந்த வீட்டிலே ஒளி கொடுக்கின்றாள். அந்த வீட்டில் இருந்த பல விளங்காத விடயங்களை அறியப்படாத விடயங்களை விளக்குகின்றவளாக அவள் அமைகின்றாள். எனவே விளக்குகின்ற வகையிலே அவள் அமைகின்றபடியால் அவள் விளக்காகவே வர்ணிக்கப்படுகின்றாள். அவை விளக்காக வர்ணிக்கப்படுகிறாள் என்பது அங்கு இருக்கின்ற தீபமாக வர்ணிக்கப்படுகின்றாள். எனவே அவள் நெருப்பாக கவனிக்கப்படவில்லை, அதை மனதில் கொள்ள வேண்டும். விளக்கு என்பது நெருப்பாக நாம் கவனிக்கக்கூடாது. அவள் அங்கே பல்வேறு விடயங்களை விளக்குகின்றவளாக, தீபமாக ஒளியேற்றுகின்றவளாக, மகிழ்ச்சியை கொடுக்கின்றவளாக, நலனை கொடுக்கின்றவளாக அந்த வீட்டுக்கு அந்த பெண் வருகின்றாள் என்ற ஒரு செய்தியைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் வீடுகளை ஏந்துகின்ற தீபமானது வீட்டுக்கு ஒளியை கொடுக்கின்றது. இவ்வாறு நாம் வீட்டிலே விளக்கு ஏற்ற தவறுபமாக இருந்தால் அந்த வீடு இருள் சூழ்ந்திருப்பது மாத்திரமில்லாமல் பல்வேறு தீய சக்திகள் வந்து இருப்பிடமாக அமைந்துவிடும். இந்த தீய சக்திகள் இருப்பிடமாக அமைகின்ற பொழுது அங்கே மனித வாழ்க்கை என்பது நடைபெற மாட்டாது. மனித சிந்தனைகளுக்கு பல்வேறு வகையான இடையூறுகள் ஏற்படும். மனித வாழ்க்கைக்கு பல்வேறு வகையான தடைகள் ஏற்படும். இந்த தடைகளை நீக்கி நாம் வாழ்வதற்கு, இருளை நீக்குவதற்கு நாங்கள் வீட்டிலே விளக்கு ஏற்றுதல் வேண்டும். சில பேர் பல்வேறு வகையான பண நஷ்டங்களை கருதி விளக்கேற்றுவதை தவிர்த்துக் கொள்வது, விளக்கேற்றுவதை நிறுத்திக் கொள்வது. இவ்வாறு நாம் வாழ்க்கை நிறுத்துவதன் மூலம் வாழ்க்கையை நாம் நிறுத்தத்தான் மேலுகின்றோமே தவிர வாழ்க்கை நாங்கள் மேன்மைப்படுத்த விரும்பவில்லை. நம்முடைய மனித வாழ்க்கை என்பது உயரப்பிறந்த நாங்கள், உயர வாழப்பிறந்த நாங்கள். எனவே நாங்கள் உயர்வதற்கான வழியாக இந்த தீபத்தை ஏற்றுகின்ற நிகழ்வு அமைந்திருக்கின்றது. எனவே நாங்கள் மாலை வேளையிலே அந்த தீபத்தை ஏந்தி வழிபாடு செய்கின்றோம். வீட்டில் நாங்கள் விளக்கை ஏற்றி வைக்கின்றோம். இதனாலே வீட்டு கருமங்கள் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் நடைபெறுகின்றது. இத்தகைய விளக்கைத்தான் அப்பர் சுவாமிகள் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது. எனவே இல்லத்தில் அமைந்திருக்கின்ற விளக்கு இருளை கெடுக்கின்றது. சொல்லக விளக்கது சோதியுள்ளது. பல்லக விளக்கது பலரும் காண்பது. நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்று அந்த நமச்சிவாயத்தின் சிறப்பையவர் விளக்குக்கு ஏற்றி சொல்கின்றார். எனவே அந்த நமச்சிவாய என்ற ஒளி வீட்டிலே பரவ வேண்டும் என்றால் அது விளக்காக அமைந்து அந்த ஒளியை ஏற்ற வேண்டும் என்ற செய்தியை கூறுகின்றார். எனவே நாங்கள் வீடுகளிலே இந்த விளக்கினை ஏற்றி வழிபடுகின்ற முறைமை இருக்கின்றது. இந்த விளக்கு வழிபாடானது ஆலயங்களிலே திருவிளக்கு பூசையாக நடைபெறுகின்றது. ஆலய திருவிழாக்களிலே முக்கியமாக இந்த பெண் தெய்வ ஆலயங்களிலே திருவிளக்கு வழிபாடு என்ற திருவிளக்கு திருவிழாவென்று ஒன்று அமைந்திருக்கும். அந்த நாட்களிலே பெண்கள், கன்னி பெண்கள், சுமங்கலி பெண்கள் எல்லாம் திருவிளக்கு பூசையிலே பங்கு பெற்றுவார்கள். அன்று அவர்கள் அந்த திருவிளக்கை வைத்து அந்த சிவாச்சாரியருடைய பணிப்புறங்களுக்கு அமைய அல்லது சிவாச்சாரியருடைய வழிகாட்டலுக்கு அமைய அந்த விளக்கினை தெய்வமாக உருவகப்படுத்தி தெய்வமாக பாவனை செய்து வழிபாடு செய்வார்கள். எனவே எல்லோருக்கும் முன்னாலேயும் அங்கே தெய்வம் வந்து அமைவதாக அவர்கள் நம்புகின்றார்கள். எனவே அங்கே திருவிளக்கினை அவர்கள் தெய்வமாக கருதி, அந்த தீபத்தை தெய்வமாக கருதி, அந்த ஒளியை தெய்வமாக கருதி அந்த விளக்குக்கு பூஜை செய்து அவர்கள் வழிபாடு செய்கின்ற ஒரு முறைமை இருக்கின்றது. இந்த வழிபாட்டை பெண்களுக்கே வகுத்திருக்கிறாள் என்று கேட்டாள். ஒரு வீட்டிலே ஒளியேற்றுகின்ற பெண்தான்
இந்த ஒளியேற்றுகின்ற பெண்ணானவள் அந்த ஒளியேற்ற தவறுகிற பொழுது, பெண்ணிடத்தில் அந்த இடத்துல இல்லாத பொழுது அந்த வீடு இருள் சூழ்ந்திருக்கும். ஆகவே நாங்கள் வாழ்க்கையிலே இருள் சூழாமல் ஒளியேற்றப்பட வேண்டுமாயிருந்தால் இந்த வீட்டிலே பெண்கள் அமைந்திருக்க வேண்டும், தாய் அமைந்திருக்க வேண்டும், தாயுடைய கடமைகள் நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் வீடு மகிழ்ச்சிகரமாயிருக்கும், மக்கள் எல்லோருக்கும் உணவு கிடைக்கும், நிறைவாக இருப்பார்கள். அவை நிறைவாக இருப்பதற்கு நாம் இந்த திருவிளக்கு பூஜையை தொடர்ந்து செய்வோம் என்று கூறி என்னுடைய சிந்தனையை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.